நீ வேலையவே சரியா செய்யறதுல இதுல சம்பளத்தை வேற அதிகமா கேக்குற. இரு நான் உன்கிட்ட சில கேள்வி கேக்குறேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லு, அதுக்கப்புறம் சம்பளத்தை பத்தி பாக்கலாம். இப்ப நீ பிளைட்ல போயிட்டு இருக்க, உங்ககிட்ட 50 செங்கல் இருக்கு, அதுல ஒன்ன தூக்கி கீழே போடுற, மீதி எத்தனை செங்கல் இருக்கும்? 49 இருக்கும். ஓகே, ஒரு யானையை தூக்கி எப்படி ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்? ஃப்ரிட்ஜ திறக்கணும், யானையை உள்ள வைக்கணும், ஃப்ரிட்ஜ மூடணும். சரி, ஒரு மானை எப்படி ஃப்ரிட்ஜ்ல வைப்ப? ஃப்ரிட்ஜ திறக்கணும், யானையை வெளியே எடுக்கணும், உள்ள மானை வைக்கணும், ஃப்ரிட்ஜ மூடணும். அன்னைக்கு சிங்கத்தோட பிறந்த நாள், அன்னைக்கு எல்லா விலங்குகளும் காட்டுக்கு வந்துருச்சு, ஆனா ஒரு விலங்கு மட்டும் வரல, அது என்ன? மான். ஏன்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. ஓகே, முதலையில் வாழ்ற குளத்தை பாட்டி கிடக்கணும், பாட்டி எப்படி கிடக்கும்? தாராளமா கிடக்கலாம், ஏன்னா எல்லா விலங்குகளும் சிங்கத்தோட பர்த்டே பாட்டி போயிருக்கு. ஆனாலும் அந்த பாட்டி செத்து போச்சு, எப்படி? அந்த குளத்துல மூழ்கி இறந்து போச்சு. அதுதான் இல்ல, நீ பிளைட்ல போறப்ப ஒரு செங்கல தூக்கி கீழே போட்டில, அதுதான் பாட்டி தலையில விழுந்து இறந்து போச்சு. இப்படி கவனமே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்க, இதுல நீ சம்பளத்தை வேற கூட கேக்குற, முத போய் ஒழுங்கா வேலையப்ப, இல்லாட்டி சீட்டை கிழிச்சிருவேன். வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு.